கைஸ், திஸ் இஸ் ராம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபைண்ட்டாக்கிள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எல்லாரோட வீட்லையும் பெட் அனிமலாக வளர்க்குறது டாக்ஸ். என்ன புதுசாக கேட்குறேன்னு பார்க்குறீங்களா? எஸ், ஒரு லாஜிக் இருக்கு. அதே தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரோட வீட்லையும் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதே டாக்ஸில் டேஞ்சரஸ் டாக் பிரீட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஐ மீன் மூர்கத்தனம் அண்ட் கொடூரம், பார்க்கவே அபாயகரமாக இருக்கக்கூடிய டாக்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு காமனாக ஒரு டாக் தான். ஆனால் மற்ற டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். அதுக்கிட்ட மட்டும் நம்ம மாட்டினோன்னா நம்மளை வந்து போட்டு தள்ளிடணும்னு வச்சுக்கங்களேன். அந்த ஓனரை மட்டும் விட்டுரும். மற்றபடி அவுட்டர் பீப்பிள் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வந்து கண்டிப்பாக விட்டு வைக்காது. அந்த மாதிரி டாக் பிரீட்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் கைஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். வீக்லி கண்டிப்பாக உங்களுக்காக 3 வீடியோஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு கிளிக் மட்டும் பண்ணிடுங்க. ஹே கைஸ், அந்த காலத்தில் ஆரம்பித்து இந்த காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற மிருகங்களை விட மனிதர்களுக்கு நல்ல நண்பனாக இருக்கிறது நாய்கள் தான். மற்ற மிருகங்களை மாதிரி இல்லாமல் தன்னை வளர்க்கக்கூடிய அந்த எஜமானியிடம் நன்றியுடனும் விசுவாசத்துடனும் நாய்கள் இருக்கின்றன. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாய்கள் இருக்கு இல்லையா, அது மனிதர்களுக்கு ரொம்ப ஆபத்தானது மற்றும் ஆக்ரோஷமானதும் கூட. அந்த நாய்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிபேத்தியன் மாஸ்டிஃப். பண்டைய காலங்களில் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் வாழ்ந்துட்டு வந்த மற்றும் இப்போ வாழ்ந்துட்டு வரக்கூடிய பழங்குடியின மக்கள் இந்த மாதிரியான நாய்க்குட்டியை வளர்த்துட்டு வராங்க. எதுக்காகனா ஓநாய், கரடி, சிறுத்தை இந்த மாதிரியான வன விலங்குகளுடைய தாக்குதலேருந்து தப்பிக்கிறதுக்காக டிபேத்தியன் மாஸ்டிஃப் வகை நாய்க்குட்டிகளை வளர்க்குறாருங்க. டிபேத்தியன் மாஸ்டிஃப் பார்த்தீங்கன்னா அளவில் ரொம்ப பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கொடூரமாக இருக்குங்க. தன்னுடைய எஜமானருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அந்த ஆபத்து காலங்களில் அந்த நாய் தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த எஜமானரை காப்பாற்றும். ராஜபாளையம். என்ன இவ்வளோ நேரம் நாய்களோட பேரை சொல்லிட்டு திடீர்னு ஊரோட பேரை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? மதுரைக்கு அருகே இருக்கக்கூடியது தான் இந்த ராஜபாளையம். இங்கே தான் ராஜபாளையம் நாய்னு சொல்லக்கூடிய வகைகள் அதிக அளவில் இருக்குது. இந்தியாவின் தலை சிறந்த காவல் நாய் இந்த ராஜபாளையம். இந்த ராஜபாளையம் நாய் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய உயரமும் பெரிய உருவமும் கொண்ட நாய். அது மட்டும் இல்லாமல் 1800களில் ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த ஒரு பெரிய போர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த போர்க்களத்தில் இந்த நாய்களும் கலந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய இராணுவத்திலையும் இந்த ராஜபாளையம் நாய் எல்லை காவல் நாய் வலிமையான தாடையை கொண்ட ஒரு நாய் கூட. அமெரிக்காவில் அதிக அளவிலான மக்கள் இந்த பாக்ஸர் வகை நாய்களை வளர்த்துட்டு வர்றாங்க. 1982 ஆரம்பிச்சு 2012 வரை பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸர் நாய் மேல 42 வழக்குகள் இருக்கு, மனிதர்கள் மேல தாக்குதல் நடத்தினதுக்காக. சைபீரியன் ஹஸ்கி. சைபீரியாவில் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே பனிப்பொழிவு இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி டைமுகளில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஸ்லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிசருக்கு விளையாடுவாங்க. அந்த பனிசருக்கு இழுக்கிறதுக்காக சைபீரியன் ஹஸ்கின்னு சொல்லக்கூடிய நாய்களை பயன்படுத்துவாங்க. இந்த நாய்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விசுவாசம் அதிகமாகவே இருக்கும். சைபீரியன் ஹஸ்கி வகைகள் பார்த்தீங்கன்னா அதோடைய எஜமானருக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போகும். மற்றவங்களையும் அந்த அளவுக்கு தாக்காது. ஆனால் வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட் அனிமலான பூனை இந்த மாதிரியான உயிரினங்களை விட்டு வைக்காது, போட்டு தள்ளிடும். ஜெர்மன் ஷெப்பர்ட். ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வகைகள் பார்த்தீங்கன்னா மிகவும் ஆக்ரோஷமான மற்றும் புத்திசாலித்தனமான ஒரு நாயும் கூட. ஏன்னா இந்த வகையான நாய்கள் அவங்களுடைய எஜமானர் மேலேயும் சரி எஜமானருடைய குடும்பத்து மேலேயும் சரி ரொம்ப அதிகமான விசுவாசத்தை காட்டும். அவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் அதோட உயிரை கொடுத்தும் அவங்கள காப்பாற்றும். காவல்துறையிலையும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயை தான் வச்சுருப்பாங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட் இந்த வகைகள் பார்த்தீங்கன்னா அளவிலையும் சரி உயரத்துலையும் சரி பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 30 கிலோலேருந்து ஆரம்பித்து 50 கிலோ வரைக்கும் இதோடைய எடை இருக்கும். அமெரிக்கன் பிட்புல் டேரியர். இந்த பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, டேரியர் பார்க்கவே லைட்டாக டெரராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த நாய்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அமெரிக்காவில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகின் மிகவும் ஆபத்தான ஒரு நாய் இந்த அமெரிக்கன் பிட்புல் டேரியர். அமெரிக்கன் பிட்புல் டேரியர் கொஞ்சம் வீட்டில் வளர்ப்பாங்க. அண்ட் மீதி இருக்கக்கூடிய நாய்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முரட்டுத்தரமான ப்ராக்டிஸ்லாம் கொடுத்து நாய் சண்டைக்காக இதை கொண்டு போவாங்க. புல் மாஸ்டிஃப், அமெரிக்கன் புல், இதெல்லாமே வந்து அமெரிக்கன் பிட்புல்லோட ஒரு வகை தான். இந்த நாய் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆக்ரோஷமாகவும் மற்றும் கொடூரமாக காட்சி அளிக்கும். இதுக்கிட்ட மட்டும் அதிக அளவில் வச்சுக்கக்கூடாது. ஓகே கைஸ், டேஞ்சரஸ் டாக் பிரீட்ஸ் இந்த வேர்ல்டு, அதாவது ரொம்ப ஆபத்தான நாய் வகைகளை பற்றி நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு இதில் எந்த நாயை பிடிச்சிருக்கோ நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணலாம்.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் பை பை ஃப்ரம் ரா.